ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேக்ட்ரி ஆஃப் ஃபேக்ஸ் இது வரைக்கும் மஞ்சள் வீரம் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி இன்னும் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பல இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஃபேக்ஸ் தெரிஞ்சுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க பரிட்சியில் தோல்வி காதலில் தோல்வி தொழிலில் தோல்வின்னு பல தோல்விகளால் பாதிக்கப்பட்டு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினச்சி தற்கொலை பண்ணவங்களையும் தற்கொலை முயற்சி பண்ணவங்கள பார்த்தனா பல செய்திகளை சமூக வலைதளங்களை நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணுற நபர்கள்கிட்ட ஆறுதலான நம்பிக்கை தரக்கூடிய கனிவான வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது போது அந்த நபர்களிலிருந்து பல பேரை நம்மால் தற்கொலை எண்ணத்துலேருந்து மீட்டெடுக்க முடியும் அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நபர் தன்னோட வாழ்நாளில் தற்கொலைக்கு முயன்ற இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை காப்பாற்றி அவங்களை தற்கொலை இனத்திலேருந்து மீட்டெடுத்திருக்காரு அவரை பற்றி தான் எஃப்ஐஎஃப் சீரிஸோட இந்த ஏழாவது வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் த கேப் அப்படின்னு சொல்லப்படுற மலைப்பாறை ஆஸ்திரேலியாவில் இருக்க சிட்னியில் இருக்கு இந்த இடம் அதிக அளவிலான பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணம் இங்கே நடக்கிற தற்கொலைகள் தான் ஏன்னா சிட்னிலேயே அதிக அளவிலான தற்கொலைகள் இங்கே தான் நடந்திருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டை சேர்ந்தவங்க தான் டான் ரிச்சி மற்றும் அவருடைய மனைவி மோயா டான் ரிச்சி ஆஸ்திரேலியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஒரு பிரான்ச்சாக இருக்கிற ராயல் ஆஸ்திரேலியன் நேவியில் சீமேனா இரண்டாம் உலக போரின் போது வேலை பார்த்தவர் அதுக்கப்புறமா இவர் லைஃப் இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் டான் ரிச்சி இந்த இடத்துக்கு தற்கொலை பண்ண வர நபர்களை தடுத்து நிறுத்தி சாகுறத்துக்கு முன்னாடி தன்னோட வீட்டுக்கு வந்து ஒரு கப் டீ குடிச்சிட்டு போகும்படி அழைப்பாரு ஏற்கனவே சோகத்தில் இருக்க அந்த நபர்கள் டான் ரிச்சியோட கனிவான வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அவரோட வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிப்பாங்க இந்த மாதிரி தன்னோட வீட்டுக்கு வர நபர்களுக்கு டீ மட்டும் இல்லாமல் தற்கொலை இனத்திலேருந்து மீளத்துக்கான ஆறுதல்களை டான் ரிச்சியும் அவரோட மனைவி மோயாவும் அந்த நபர்களுக்கு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அந்த வகையில் தற்கொலை எண்ணத்திலிருந்து திசை திருப்பப்பட்ட மக்கள் பல வருடம் கழித்து டான் ரிச்சியை தேடி வந்து இப்போ தங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறதாகவும் சரியான நேரத்தில் தங்களை காப்பாற்றுனதுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போவாங்களாம் இதனால டான் ரிச்சிக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா மெடல் கிடைக்குது இவருக்கும் இவரோட மனைவிக்கும் சிட்டிசன்ஸ் ஆஃப் த இயருங்கிற பட்டம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கான லோக்கல் ஹீரோ அவார்டையும் இவர் வாங்குறாரு ஏஞ்சல் ஆஃப் தி கேப்னு அழைக்கப்பட்ட டான்ரிச்சி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் மே பதிமூணாம் தேதி இறந்து போகிறாரு கஷ்டங்களை கடந்து வாழணும்னு பல பேருக்கு கற்றுக் கொடுத்த டான்ரிச்சியோட நினைவா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சிட்னியில் டான்ரிச்சி க்ரோவ் அமைச்சு அவரை பெருமைப்படுத்தியிருக்கு